கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில படைத்த படைப்புல ஆக சிறந்த படைப்பு தான் மனிதன். அவனுடைய சகலவிதமான காரியங்களும் சிறப்பானதுதான். ஏனென்றால் சகலவிதமான காரியங்களையும் செய்து காட்டியது, சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படிதான் செய்யணும்னு சொன்னா, ஆனா செய்து காட்டியது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போல செய்ய இந்த உலகத்துல யாரும் பிறக்கவில்லை. இதற்கு பிறகு கியாமத் வரைக்கும் பிறக்க மாட்டார்கள். ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒரு அமல் ஹஜ்ஜா இருக்கலாம், நோம்பா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எந்த அமலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட ரெண்டு விஷயம் வேண்டும். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்யும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாத எந்த அமலும் அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி. அது எங்க போய் சேரும்? சேராது, அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எந்த அமலுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முதல் நிபந்தனை இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிடும். அது எந்த மன் ஸல்லா யுராய் பக்கத்து அஷ்ரக, யார் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுதானோ அவன் ஷிர்க் செஞ்சிட்டான். இதை விட என்ன இருக்கு? மன் ஸாம யுராய், மற்றவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நோம்பு பிடிச்சான், மற்ற காட்டுறதுக்காக வேண்டி சதகா செஞ்சான், நவுது பில்லா, அவன் பாவின்னு சொல்லல, ஷிர்க் செஞ்சிட்டான். சகோதரர்களே, எந்த அமலை செய்தாலும் என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிடும். எத்தனை ஹஜ்ஜுக்கு போக பிரச்சனை இல்லை. ஆட்கள் கேட்க முன்னால பத்தாவது ஹஜ்ஜின்னு சொல்லாங்க. அவன் கேட்டானா? யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அந்த நான் 2007 போயிட்டு கொண்ட கோப்பை இருக்குது ஹஜ்ஜுக்கு போயிருவோம், அந்த கோப்பையில டீ கொண்டாங்க. இவன் கேட்டானா 2007 ஹஜ்ஜுக்கு போனியான்னு? இவருக்கு வேற அது சொல்லிக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் வெளியாக கூடாது என்று எப்படி நாங்க பயப்படுறோமோ அதே போல நன்மை வெளியாயிடக்கூடாது என்று பயப்படுறது தான் இஹ்லாஸ். யாருக்காவது நம்ம செஞ்ச நவுதுபில்லா பாவங்கள் வெளியாக ஆசையா மறைக்க பார்க்கணும் இல்லையா? எப்படியாவது மறைக்க பார்க்கணும். அதே மாதிரி செஞ்சு நம்மே மறைச்சிருவோம். இதுதான் இஹ்லாஸ். அப்ப நிபந்தனை முதலாவது என்ன? இஹ்லாஸ். இரண்டாவது என்ன? இத்திபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போல செஞ்சா அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல செய்யல, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எதுவாக இருக்கலாம். சாப்பிடுறது யாருமா சாப்பிடணும்? ரசூலுல்லாஹி சும்மாய் தான் சாப்பிடுவோம். அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? இதை விட ஒரு உலகத்துல சாப்பிட்டு காட்ட ஒருவன் பிறக்க மாட்டான். அதே மாதிரி தூங்குறது, அதே மாதிரி வெளிவாசல், அதே மாதிரி நிக்கா, எல்லாம் யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய வழிகாட்டி. நமக்கு வேறொரு வழிகாட்டி இல்லை, நமக்கு வேறொரு ஹீரோ இல்லை, நமக்கு வேறொரு மாடல் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அடைஞ்சோம், அல்லாஹ் அடைவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அடையல, அல்லாஹ் அடைய முடியாது. அதனால் சகோதரர்களே, நம்முடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்ய அல்லாஹ் ரசிப்பா. அல்லாஹ் அதற்குண்டான கூலியை தருவான். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்யல, அது அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அல்லாஹ்ட்ட அது கேன்சல், அது அது அல்லாஹ்ட்ட கணக்கே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல படைத்த படைப்புல மனுஷனை பாருங்க, ஒரு ஆச்சரியமான படைப்பு. ஆனா பலகீனமானது, சரியான பலகீனம். ஆனா இவருக்கு எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னா, யானைக்கு மேலேயும் யானை ஓட்டுவான். ஆனா 6 அடிதான், 5.5 அடிதான். 2 தடவை வயிற்றால போனா எந்திரிச்சிருக்க முடியாது. வயிற்றால ஒரு 3 தடவை போச்சு, அவ்வளவுதான். இவரை ஜிம் போடி, இவர்கிட்ட கட்டு ஊவா அடிப்போம், ஒத்து வேணுவா 10 தடவை வயிற்றால போச்சு. அப்படியே பண்ணலாம். எங்கடா அவன் கடன் எல்லாம்? நேற்று இருந்து கத்தின, இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஒன்னேங்க கை, அதே கை இருக்கு, அதே நாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, உள்ளுக்குள்ளது இல்லை. இல்லையா? அப்ப தோழர்களே, அப்ப இவ்வளவு பலகீனமானவன் யானைக்கு மேலே யானை ஓட்டுறான். ஒரு யானை ஓட்டிட்டு கேட்டேன், எப்படிதான் யானை ஓட்டுறேன்? அவன் சொன்னா வலது கால் எக்ஸ்ட்ரேட்டரா, இடது கால் பிரேக்கா. அப்படிதான் என்ன வலது காது சுரண்டுவானா ஓடும், எதிர்கால சுரண்டினா நிற்கும். யாரையே ஓட்டலாம். அதாவது பெரும் பெரும் மழைப்பாம்ப அந்த உடம்புல வேலமான காட்டலாம். இவ்வளவு பெரிய மாட்டை, எரும மாட்டை ஒரு 5 வயசு பையன் மூக்கனா கயிறு போட்டு எடுத்துட்டு போறான். பாருங்க, எங்கேயாவது மனுஷனுக்கு மூக்கனா கயிறு போட்டு மாடு எடுத்துட்டு போற கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ஆனா மனுஷன் இருக்கான். இவ்வளவு சக்தி ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனுஷன் சில விஷயங்களுக்கு அடிமை. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமைசாலி வீரனா இருந்தாலும் சில விஷயத்துக்கு அடிமை. ஒன்னா தூக்கத்துக்கு அடிமை ஒரு மனிதன். அது எவ்வளவு நாளைக்கு தூங்காம இருக்க முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு தூங்காம இருக்க முடியுமா? 24 மணி நேரம். அதுக்கு மேல தூங்காம இருந்தா முடிய. தண்ணீருக்கு போனாலும் தூங்கிடுவான், கக்குசு போனாலும் தூங்கிடுவான், ரோட்ல இருந்தாலும் வாகன ஓடியும் தூங்கிடுவான். தூக்கத்துக்கு மனிதன் அடிமை. யாரும் அது விதிவிலக்கு இல்லை. பசிக்கு அடிமை. எத்தனை எவ்வளவு பசிக்கு இருக்கலாம்? தாகத்துக்கு அடிமை. தாகத்துல இருக்கும் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கலாம், தாகமா இருக்க முடியாது, பசியில இருக்க முடியாது, தூங்காம இருக்க முடியாது. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு நியதி. அதே போல ஒவ்வொரு மனிதன் உடம்புலையும் ஆசை இருக்கு, அல்லாஹ் வச்சிருக்க. அது அவன் அடிமை. யாருக்கா சொல்ல முடியுமா எனக்கு ஆசை இல்லைன்னு? அப்படியா கல்லா இருக்கும், மரமா இருக்கும், எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா அவனை பத்தி யோசிக்கும். அது டாக்டர் போய் காட்டும், ஒண்ணுமே இல்லைன்றான். ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு மனிதன் அடிமை. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இது ஆசைகளை கொடுத்து, பசியை கொடுத்து, தாகத்தை கொடுத்து, அது இல்லாமக்க 2 வழியை விட்டான். ஒன்று, ஒரு மனிதனுக்கு தாகம் வந்தா 2 வழியில் இல்லாமக்கலாம். ஒன்று ஹலாலா இல்லாமக்கலாம், இன்னொன்னு ஹராமா இல்லாமக்கலாம். அப்படித்தானே? தாகம் வந்துருச்சு, ஏதோ ஹலாலான தண்ணி இருக்கு, நாங்க குடிச்சோம், தாகம் போயிருச்சு. இன்னொருத்தனை இளநியை கலவெடுத்து கொடுத்தான், வேற எங்கேயாவது கலவெடுத்து குடிச்சான்னா தாகம் போது ஹராமா போகும். சாப்பாடு அப்படிதான், பசி வந்துருச்சு, ஹலாலா சாப்பிட்டா என்னாச்சு? அது ஹலாலா பசியில போகுது. ஹராமா சாப்பிட்டா ஏமாத்தி சம்பாதிச்சான், பொய் சொல்லி சம்பாதிச்சான், கலப்படம் செஞ்சு சம்பாதிச்சான், இல்லையா? சைனாவை கொரியாவாக்கினா, கொரியாவை ஜப்பான் ஆக்கினா, ஸ்ரீலங்காவை கொண்டு போய் ஜப்பான் டிஸ்ட்ரிக்ட் ஓக்கினா, இப்படி எல்லாம் கலப்படம் செய்து சம்பாதிச்சா, அதனால சாப்பிட்டா பசி போகுது, ஹராமா போகுது. 2 வழியா போகுது. அதே மாதிரி உடம்புல ஆசையை தந்தான். அந்த ஆசை இல்லாம 2 வழி. ஒன்று இப்ப நடக்கிற நிக்கா, இன்னொன்னு ஜீனா. ஆசை இல்லா போகுது. அந்த 2 வழியில ஒன்று ஹலாலா போகுது, இன்னொன்னு ஹராமா போகுது. ஜீனாவும் அதேதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்ல போல விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல. வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிறாரே. சாதாரணமான கரண்ட் வருது, நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட தொடாதுன்னு. சாதாரணமான கரண்ட் தானே. டிரான்ஸ்ஃபார்மர் வயர் போகுது, 33,000 volts போகுது, யாராவது தொடாதன்னு வானா என்ன சொல்லுவான் சொல்லுங்களேன்? சொல்லுங்களேன் தம்பி, என்ன சொல்லுவான்? தொடாதன்னா நெருங்காத, நெருங்கிறாத. 10 அடி கிட்ட போனாலும் போது இழுத்து அப்படியே கறி கட்டையாகி தூக்கி வீசிடும். யாரும் சொல்றதில்லை டிரான்ஸ்ஃபார்மர் வயரை தொடாதன்னு. அல்லாஹ் விபச்சாரத்தை தொடாதன்னு சொல்லல, விபச்சாரத்தை செய்யாதன்னு சொல்லல. ஒலாசப்படும் நெருங்கிறாரே, ஒரு ஈமானை கரைச்சி சாம்பலாக்கி இந்த நிலைமையில மூத்தாயின செத்து போன முருத்தான். விபச்சாரம் செய்கின்ற பொழுது இஸ்ராயல் வந்து மூத்தாயிட்டா அவன் ஈமான் இல்லாமல் செத்து போனான். நம் அனைவரையும் அல்லா பாதுகாப்பானா, சந்ததி சந்ததியாக பாதுகாப்பானா. ஒரு கேடுகட்ட செயல் விபச்சாரம். மேலான பெரியாத சகோதரர்களே, ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பொம்புளை உங்களுக்கு தெரியுமா? அதாவது வஹ்ஷி அனுப்பி ஹம்ஸா ரலியல்லாஹு ஈரல தப்பி துப்பிய பொம்புளை, நெஞ்ச குழந்து உடல் எடுத்து மாலை போட்ட பொம்புளை, அவ்வளவு மோசமான பொம்புளை. யாரு? ஹிந்தா. இஸ்லாத்துக்கு வந்துட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு பையத் வாங்கினான். என்ன இதுக்கு பிறகு ஷிர்க் செய்யக்கூடாது, சரி நாயகமே. கலவெடுக்க கூடாது, சரி நாயகமே. விபச்சாரம் செய்யக்கூடாது. அந்த பொம்புல என்ன சொன்னா? அவ சொன்னா, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த கேடு கெட்ட செயலை செய்யாத நாங்க இஸ்லாத்துக்கு வந்த குறவா செய்ய போறோம் நாயகமே. அது மட்டும் சொல்லாய், இந்த பரம்பரையா விபச்சாரம் என்பது கிடையாது. பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை. நெஞ்ச குழந்து ஈரலை தப்பி துப்பி அந்த குடலை மாலையா போட்டவை என்ன சொல்றான் நாயகமே, இந்த கேடு கட்ட செயலை இஸ்லாத்துக்கு முன்னாலே செய்யாத நாங்க இஸ்லாத்துக்கு பிறகா செய்ய போறோம். விபச்சாரம் நடக்காது, அது ஒரு கேடு கட்ட செயல். காபிருக்கு விளங்குறது முஸ்லீம்களுக்கு விளங்குது இல்லையே. சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க விபச்சாரம் என்பது அந்த செயல் மட்டுமல்ல. சொன்னாங்க முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணு விபச்சாரம் செய்து, நாக்கு விபச்சாரம் செய்து, கை விபச்சாரம் செய்து, கால் விபச்சாரம் செய்து, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணு செய்த விபச்சாரம், அவளோடு பேசுவது நாக்கு செய்த விபச்சாரம், கையால் பிடிப்பது கை செய்த விபச்சாரம், காலால் நடப்பது கால் செய்த விபச்சாரம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம் வட்டப்படிய மண்ணாங்கட்டியில உட்கார்ந்துட்டு அந்நிய ஹராமான பொம்பளையோட தேவையில்லாத பேச்சு வட்டப்பும் செட் பண்ணி கொண்டிருக்கிற மௌத் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அநியாயம் போகுது. ரமதான் காலத்துல குர்ஆனை தொடாம வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் உட்கார்ந்து இருக்கலாம். பெருமை 1000 கூட்டாளியா 10,000 கூட்டாளியா, அல்ல பொம்பளை 800 1000 பொம்பளை கூட்டாளியா? கூட்டாளி ஆக்க வேண்டியவனை கூட்டாளி ஆக்காவிட்டால் கூட்டாளி ஆக்க கூடாதவனை எல்லாம் கூட்டாளி ஆக்க வைப்பான். சொன்னாங்க முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கூட்டாளி யார் தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ் அடுத்தது நாயகமே. அல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் கூட்டாளி நாங்க, அபூபக்கர் அன்பன் நாங்க. யா வைலதாலை தலீல மத்தகிது குலானன் கலீலா, நரகவாதி சொல்லுவா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைச்சிருக்க கூடாதா? எனக்கு கிடைச்சவளை என்ன விட மோசமா இருந்தா, என்ன விட மோசமா இருந்தானே, எனக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கலையே. நல்ல கூட்டாளி கிடைச்சிருந்தா சொல்லிருப்பான், அடே முட்டாள், இது ஒரு பெருமை இல்லடா, 1000 2000 பொங்கல்களோட தொடர்பு வச்சிருக்கிறது பெருமையா இல்லை. நாளைக்கு என்ன மகன் சொல்றான், பாப்பா பாப்பா எனக்கு பேஸ்புக்ல 2000 பொங்கல கூட்டாளி பாப்பா, நான் பாப்பா சந்தோஷமா இருக்க முடியாது, நீ சிங்க துக்கிடா, உன்னை பெற்றதுல பெருமைப்படுறேன்டா. என்ன மகள் சொல்லுது, பாபா பாபா எனக்கு பேஸ்புக்ல 2000 எனக்கு பாய் ஃப்ரெண்ட் பாபா, பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு பாய் ஃப்ரெண்ட்ல முடியும், பாய் ஃப்ரெண்ட் தெரியுமா, பாயில போயிட்டு முடியும். சோதர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி விபச்சாரத்துறை எதுவெல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. முட்டாள்தனமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். உங்களை பார்க்கறது ஹலால், உங்களை குடிக்கிறது ஹலால், உங்களோட பேசுறது ஹலால், விபச்சாரம் ஹராம். அப்படியா? அது மட்டும் ஹராம், விபச்சாரம் செய்த முகத்துல ஒளி இருக்காது, சக்கராத்துல கலிமா வராது, தொட்ட காரியம் சரித்திரியம், சந்ததி சந்ததி அவனுக்கு முசீபத் தான். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்ப அது அந்த ஆசை இல்லாம இருக்கணுமே மனுஷனே, நாங்க அதுக்கு அடிமையே. அல்ல நிக்காஹை தந்தான், நிக்காஹை தந்தான். அவங்களும் முடிச்சாங்க, முடிக்க வச்சு காட்டினாங்க, அவங்கள முடிச்சாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திரும்ப முடிக்க வச்சும் காட்டினாங்க. இது ஒரு பெரிய விஷயம். சொல் செயல் அங்கீகாரம் தான் சுன்னத்து. இப்ப சொல்லியும் இருக்கிறாங்க, செஞ்சும் இருக்கிறாங்க, அவங்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துல ரொம்ப லேசானது திருமணம். திருமணத்தை பேர லேசு, இஸ்லாத்திலே வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை. நல்லா பாதுகாக்க சரியான லேசு, சரியான லேசு, ஒரு செலவு கிடையாது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு போனாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டு. அப்ப அதுல எங்களுக்கு விளங்குது, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா, மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வரணுமா, எது சிறந்தது என்றால் பெண்ணு முதலாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது தான் சிறந்தது. ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கூப்பிடல, பாத்திமா நாயகி தான் கொண்டு போனாங்க. சுவர்க்க பெண்களின் தலைவியாக இருந்தாலும் அவளுடைய சுவர்க்கமும் கணவன் காலடி. சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவிதான், ஆனா அவள் சுவர்க்க பெண்களுக்கு கணவனுடைய காலடி. அப்ப அவத்தானே அங்க போகணும். அதே போல என்ன ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வழிமா சாப்பாடு என்ன தெரியுமா, சக்கை ஆக சிறந்த வலிமா சாப்பாடுனாங்க. இப்ப நம்ம தக்கடி போட்டோன்னு வைங்களே, தக்கடியாலேயே அடிப்பான். பாரு பாரு கஞ்ச பிசாசி கஞ்ச பிசாசி தக்கடியை போட்டுறான் தக்கடியை போட்டுறான். அதெல்லாம் வேணும் சாப்பாடு மாஷா அல்லாஹ் வேணும். அது பிரச்சனை இல்லை, தக்கடியை போடணும்னு இல்லை, நம்ம வேற விருப்பமாக அதை போடலாம், தப்பும் கிடையாது. யாராவது போட்டா ஹயாத்தாக்கு சுண்ணத்தை ஹயாத்தாக்கு. இதான பெரியாலே சோதரிலே இப்ப என்ன ஆச்சு? நம்ம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற அடிப்படையில தீர்மானத்தை முடிச்சா அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உள்ளத்துல அன்பு போடுவோம். இல்லையா? மாப்பிள்ளைக்கு ஒரு பெட்டி போகும், பெண்ணுக்கு ஒரு பெட்டி வரும். அது அப்படி போகணும்னு இல்லை, இல்லைன்னு இல்லை. அந்த மாப்பிள்ளைய பெட்டியில எல்லாருக்கும், பொண்ணு பெட்டியில எல்லாருக்கும், எல்லாத்தையும் கடையில வாங்கின நாங்க அந்த கணவன் மனைவியோட அன்பை கடையில வாங்க முடியுமா? இந்த கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை இதை கடையில் வாங்க முடியுமா? இவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு குளிச்சு புரிந்து வாழ்றது இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கும். அல்லாஹ் தான் கொடுக்கும் இறக்கத்தை, அல்லாஹ் தான் கொடுக்கும். அல்லாஹ்வை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோமோ அல்லாஹ் சொல்றான் அந்த அளவு உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ வைப்பேன். சுப்ஹானல்லாஹ் சொல்றான் நான் உங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் தருவேன். கிஃப்ட் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். உலகத்தால கொடுக்க முடியாத அன்பளி ஐநா சபையாலேயோ இருக்கிற படைகளாலேயோ வல்லரசு நாடுகளாலேயோ இருக்கிற விஞ்ஞானிகளாலேயோ இருக்கிற டெக்னாலஜிகளாலேயோ உலகத்திலே எந்த அமைப்பாலும் கொடுக்க முடியாத ஒரு அன்பளிப்பை நான் தருவேன். என்ன தவிர வேறு யாராலும் தர முடியாது. அல்லாஹ் சொல்றான் யஹபுலி மய்யஷா இனாதா, எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் அன்பளிப்பு தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க. யாருக்காவது கொடுக்க முடியுமா அந்த கிஃப்ட? ஏதாவது ஒரு மெஷின் இருக்கா? மனுஷன் செய்யற மெஷின், கிட்னி செய்யற மெஷின் இருக்குதா? மனுஷன் செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்றான் நான் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் என்ன? பொம்பளை புள்ளு. உலகத்துல கிஃப்ட் கொடுக்குறாங்க தானே? இங்க கொடுக்குறதா இல்லையா? இப்ப மாப்பிள்ள விட்டு நாளைக்கா நாளைக்கு அப்போ போல கொண்டு போகணும் இல்லையா? மாஷா அல்லாஹ் பெரிய பெட்டியா கொண்டு போனா வீட்டுக்கு வெளியே நிக்கிறவங்க வாங்க வாங்க, மூஞ்ச பார்க்க மாட்டான், பெட்டியை தான் பார்ப்பான். பெட்டி பெருத்தா வாங்க 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 மாஷால் இவருக்கு சரியான சந்தோஷம். இவருக்கு இல்ல, பெட்டிக்கு தான் வரையும். பெட்டி கொஞ்சம் சின்னதாயினா வாங்க வாங்க ரெண்டு தடவை, அதை விட பெட்டி சின்னதா வாங்க. பெட்டியே இல்லையா ஒரு பார்வை பார்ப்பான், எங்கடா வந்த சும்மா திண்டு போனியா? யாரு தான் பழக்கிட்டதும் அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். இப்ப கல்யாணத்துக்கு சொன்னா பெட்டி தேவை, பெட்டி அடையாரு. இன்னொன்றுக்கு மொய், அது எம்லப் இருக்கு, அதை யாரு பழக்கிட்டதோ தெரியா யாருலாம். இவர் முடிவு பண்ணிடுவார், இந்த ஹஜ்ஜா ஒரு 5000 போடுவார், இந்த ஹஜ்ஜா ஒரு 10,000 போடுவார், அவரோட கெப்பாசிட்டி எப்போ எல்லாருக்கும் போட்டுதானே ஆகணும் அப்படின்னு இவனா ஒரு கணக்கு பண்ணி, இவனா ஒரு முடிவு பண்ணி, இவனா ஒரு அமௌண்ட் முடிவு பண்ணி கடன் வாங்கியாச்சு. எங்க கோழி இறச்சி எல்லாம் கடனே அந்த ஹஜ்ஜாரு சொல்லி 10,000 போடுவார். அவன் சொன்னா நான் 10,000 போடுவேன், இந்த ஹஜ்ஜா 2,000 போடுவாரு, அவரோட கெப்பாசிட்டி போட்டுதானே ஆகணும். என்னெல்லாம் இவன் பகல் கனவு கண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்ப என்ன எம்எல்ஏ திறக்கிறார். அந்த 10,000 ரூபாய் அவர் 1,000 ரூபாய் போட்டு நாசமா போனவன் நல்லா தின்னுட்டு 1,000 ரூபாய். இந்த பதுவா நமக்கு தான் வந்து தேவை. அவர் சொன்னாரா 10,000 தாரங்க, அந்த 5,000 ரூபாய் திறந்தோம் சந்தோஷமா பார்த்து 500 ரூபா நாசமா போனவனே எச்பி சாக்கு 500. அவன் சொன்னா நான் 5,000 போடுறேன், நான் கடனு கோழி வந்து அவர் பலியா? யாரு சொன்னா கடனு கோழி வாங்க சொல்லி? கடனுக்கு கோழி, கடனுக்கு வந்து இறச்சி, கடனுக்கு அரிசி, கடனுக்கு காரி. நம்ம செஞ்சதுக்கு ஆஜியார் பலி இல்லை, அங்க மொய் கொடுக்கணும் இல்லை. அதனால யாரும் கொடுக்காம இருந்தா எங்க மாப்பிள்ளை ஏண்டா கூட்டு நினைப்பாரு, ஒரு விருப்பமான கொடுக்க வாஷா இல்லாது. ஆனா அதை பரலாக்கி சட்டமாக்கிடுவான். தீமான கவனமா செலவழிங்க, வீண் வேற செய்யாதீங்க. ஹராம் ஹராம் வீண் ஹராம். அல்லாஹ் அக்பர் சகோதரர்கள், அல்லாஹ் இன்னைக்கு அதாவது கியாமத்தினால காசை எப்படி சம்பாதிச்ச என்பது மாத்திரமல்ல கேள்வி, அந்த சம்பாதிச்ச காசை எப்படி செலவழிச்ச அதுவும் கேள்வி. ஹலாலா சம்பாதிச்சுக்கோ, வேண்டியமாய் செலவழிச்சுக்கோ. அப்படியா? இல்லை இல்லை இல்லை. கேபிள் கனெக்ஷன் கொடுத்தியா? அதற்கும் கேள்வி இருக்கு. பெரிய டிவியை வாங்கி வச்சியா? அதற்கும் கேள்வி இருக்குது. கேபிள் கனெக்ஷன் இருக்கிற சென்னல் போராட்டி நஜ்ஜாத கொடைய போட்டியா? அதற்கும் கேள்வி இருக்கு. எதெல்லாம் செலவழிக்கிறோமோ அதற்கெல்லாம் கேள்வி. ஒரு கல்யாணம் பட்டாசு வந்து போடுங்க, பட்டாசு தெரியுமா? வெட்டில் வெட்டில் பட்டா எவ்வளவு தெரியுமா? அதுக்கு 10 லட்சம். ஒரு பட்டாசு அத செஞ்ச சைனாக்காரங்க அது ஆபரேட் பண்ணனும் சைனாக்காரங்க அவன் வந்து அந்த பட்டாசை ஆன் பண்ணிருக்கான் அது அப்படியே மேல போயிட்டு டோம்னு வெடிச்சு ரெண்டு ஹார்ட் அதுல ஒரு ஹார்ட்ல 9 பேர் இன்னொரு ஹார்ட்ல 40 பேர் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான் ஏன பாத்திமா வானத்தில் மிதக்கிறாள் என்னுடைய அப்துல்லா வானத்திலே பறக்கிறான் இரண்டு ஜோடிகளும் வானத்திலே ஒரு 5 நிமிடம் சங்கமம் ஆகின்றது அதற்கு பிறகு அப்படியோ இல்லாமல் ஆகிவிடுகின்றது என் அடியான் நான் கொடுத்த காசை எப்படியெல்லாம் செலவழிக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் உடனே மலாயிக்காமாருக்கும் சொல்வான் மலாயிக்கத்து பாருங்களே பாருங்கள் என் அடியான் சுபஹான் அல்லாஹ் என் பாத்திமாவை வானத்துக்கு அனுப்பிட்டார்கள் குபா என்ற பள்ளியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு திறக்க போனாங்க பாலை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சாங்க முகம் திறந்துருச்சு சரி இதுக்கு என்ன இருக்கு சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் தேனை கலந்தோம் ஏன் கொஞ்சம் ருசியா இருக்கட்டுமே பால்ல தேனை கலக்கும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க சொன்னாங்க வீண்விரயம் செய்து விட்டாய் பாலை ஒரு நேரமும் தேனை இன்னும் நேரமும் சாப்பிட்டு இருக்கலாமே சுப்ஹானல்லாஹ் பாலிலே தேனை கலக்க விரும்பாத ரசூலுல்லாஹ் 10 லட்சம் செலவழிச்சு டோம்னு பட்டாசு அனுப்பி பாத்திமாவை வானத்துல வச்சியே சந்தோஷப்படுவாங்களா எத்தனை வீடுகள்ல கூரை இருக்கு கதவு இல்லை கதவு இருக்கு கூரை இல்லை கூரை இருக்கு ஜன்னல் இல்லை எல்லாம் இருக்கு டொய்லெட் இல்லை குமரி பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க டொய்லெட் இல்லை பாத்ரூம் இல்லை அநியாயம் சோழர் 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் ஒரு அவருக்கு காருக்கு மாப்பிள்ளைய கொண்டு போவ காருக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு ஏன் இருக்கிற ஆட்டோல போய் இறங்க வேண்டியதானே பொண்ணூட்ல மதிக்க மாட்டாங்களா நம்ம இருக்கிறது ஆட்டோ அதுல போயிட்டு இறங்கினா பொண்ணூட்ல மதிக்க மாட்டாங்களா அப்படி மதிக்கிறேன்னு அந்த பொண்ணு தேவையா எவ்வளவு காசு நடிக்க போறோம் நடிப்பு வேற நடப்பு வேற நடிக்காங்க தோழர்களே வாழ்க்கையில நடப்பை காட்டுங்க நான் இப்படிதான் எனக்கு இவ்வளவுதான் முடியும் விருப்பமான பொண்ணதான் இல்லை வீடு நடிக்கிறேன் கடனுக்கு கிட்ட வாங்கி கொடுத்துக்கிட்டு அமைதியா கிட்ட 90 நினைக்கிறான் அப்படி அந்த வசதி போல பார்த்தா வாடகை வாங்கி வந்து நான் சைக்காம பிடிச்சேன் வாடகை நுகை கொடைதான் முடிவெட்டுவார் நுகை கொடை வேறுவல போக்கி அமைதியா கிட்டு மியாமி ஹோட்டல் எல்லாத்தையும் சேர்ந்த மாப்பிட இங்க வந்து என் மகளை உனக்கு ஹலால் மனைவியா தந்துட்டேன்னு அஜயத்தை முடிஞ்சு பார்ப்பாரு அஜயத்தை கவிதை தூங்குவார் முதல்ல அவர் தான் முடிக்கிறார் அவர் எழுதி ஓடிட்டாரு முடிஞ்சு போச்சு பொண்ணு அவருக்கு தான் ஏன் மகளை உனக்கு தம்பி சொன்ன பிறகு யாரும் முதலாவது கவிதை தூங்குறாங்களோ அவர் தான் முதலாவது முடிக்கிறாரு பள்ளி ஹசரத் எத்தனை கல்யாணம் முடிச்சிருப்பாரு நல்ல ஒரு சுத்தி உட்கார்ந்துருக்காரு இல்ல எடுத்துட்டு ஓடிட்டான்னு நீங்களேன் ஒண்ணு செய்ய முடியாது அவர் தான் போட்டாரு என் மகன் உனக்கு தான் தேவை எல்லாத்திலும் முன்னுக்கு அஜிரத்தை கவி தூண்டு எனக்கு இல்லடா உனக்கு அன்னைக்கு பாருங்க ஒரு நேரத்துல அஜிரத்தை கவிப்பு சொல்லி கொடுத்தாரா அவட நாட்கள தூங்கு வந்துருச்சு அவர் கவி தூப்பு தூண்டாரு 40 நிமிஷம் அப்படிதான் சொல்லணும் போல அவரும் கவி தூப்பு தூண்டா அடி துப்பாதடா துப்புறதுக்கு இன்னும் நேரம் இருக்குடா இவன் நினைச்சா துப்பன்னு உண்டு அப்ப துப்ப ஆரம்பிச்சா இன்னும் துப்புறான்னு தெரியா இவ்வளவு செய்த மாப்பிள்ளைக்கு கவிப்பு தெரியா வீட்டுக்கு போயாச்சு பொண்ணை கண்டாச்சு பொண்ணுடைய முன்னெட்டி ரோமத்தை குடிச்சாச்சு என்னோடனும் அல்லாஹ்வின் யஸ்அல் பகைரா வகைர மா பீஹா வகைர மா ஜுபிர தலைஹா வ நஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா பீஹா வ ஷர்ரி மா ஜுபிர தலைஹா எத்தனை பேர் ஓடினோம் நீ கல்யாணம் முடிச்ச நிறைய பேர் இருக்கு எத்தனை பேர் ஓடினோம் அதை ஓடினாதான் ஷைத்தான் ஓடுவான் நம்ம ஓடல தானே அதான் ஓடல் நிக்கிறா இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு பொல்லாதி கூப்பிடுங்க என்ன பேசாதீங்க பேசாத இங்கமா வந்த உடனே புதிய முடிய ஓடி ஊதுலே 40 வருஷமா சைத்தான் போறானா இல்லையான்னு பாருங்க பேரம் பேசே கண்டு தண்டை வாயில பல்லு போடா இல்லை குடும்பமா இது அது வாலிப வயசுல சண்டை போட்டா நியாயம் பல்லு இருந்து போட்டிட்டு ஒரு வருதும் இல்லை போட்டாட்டா வருதும் இல்லை சண்டை நான் அஜில பார்த்து சொல்றேன் இனி நீயோ அந்த துவாவை ஓடி ஊடினா சைத்தான் போயிருப்பான் இது யாரு சொல்லி தந்த துவா அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையை கோல் பண்ற தம்பி எங்க போறீங்க முகே கோலை போற ஏன்டா முடி வெட்டவா இங்கோட மாப்பிள்ளை வெட்டா வெற்றி பெறாதா என்ன கூத்து பண்ணுவான் இந்த மாப்பிள்ளை யாருந்தா சிங்க மாதிரி இருந்தவன ரொபோ மாதிரி ஆக்கிடுவான் இப்படிதான் போவான் மாப்பிள்ளை அவருக்கு ஒன்றுமே தெரியாது மாப்பிள்ளைக்கு ஒரு தோலை இருப்பான் அவனுக்கு வேற என்ன லேட்டை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வெற்றியை தொடச்சுக்கிட்டே இருப்பான் எப்படி இப்படி வச்சுக்குவான் இவருக்கு பட்ட பாடு எப்படி மாப்பிள்ளைக்கு சிரிக்க கூட தெரியாது கும்பிடுவார். அப்புறம் போட்டோ அழுகவே இல்லை. நல்லா இருந்த பொடியனே இந்த தீனாவோட உடுப்பு உடுப்பாட்டி அவர் உப மாதிரி ஆக்கி காலை தூக்கி காரில் வைக்க தெரியும். அப்புறமா அதுக்கு ரெண்டு மூணு போட்டோ அடிப்பா. அங்க போய் பார்த்தா பொண்ணு உட்காந்து அந்த புள்ள பதற பாடியா 9 மணி உட்கார வச்சுக்கணும், 2 மணி வரைக்கும் உட்கார முடியுமா? அதுக்கு 1க்கு போகணுமா 2க்கு போகணுமா? ஒண்ணுமே இல்லை. உம்மடு அதை பார்த்து ஒரு பொம்பளை கூட்டோடு போய் உட்கார்ந்தோம். பொம்பளை கூட்டம் உட்கார்ந்து இந்த பிள்ளைக்கு இப்ப சிரிக்கவும் வேணாம். சிரிச்சா என்ன சிரிக்கிறது? வாயாடியோ சிரிக்காம என்ன மூன்று ஊமையோ என்ன படம் கொடுத்தியா? அது நல்ல புள்ள கொண்டு சரி சிரிக்கவும் வேலாம், மூன்று இருக்கவும் வேலாம். 4 மணி நேரம் உட்கார்ந்து பாரு. அப்ப வேணும் கையில வெச்சில போலே வச்சிருவோம். அப்பதான் நல்ல வாசாடி. இந்த மாப்பிள்ளை போயிட்டு அந்த வெற்றில எடுத்து அல்லாஹ்வு சொல்லி அல்லாஹ் அல்ல அவனுக்கு அப்பதான் தலைவரத்தோட நேரம் வச்சிருக்கு. அப்படியே போடுவான் பின்னுக்கு வெற்றிலைய விச்சு போயிட்டான். உடனே பொண்ணு மாப்பிள்ளை தாத்தா கொண்டாடுவாங்க பாலை. அவர் பாலை கொண்டாந்து அப்படியே வாயில வைப்பாரு. பொண்ணு வாயை துறக்காது. இவன் நினைப்பான் யாருன்னா எவ்வளவு நல்ல ஒரு பொண்ணு தந்திருக்கிறது, வாயே துறக்கிறா இல்ல சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 3வது நாள் வாயை துறப்பா அவரே நீ அவரே ஆடுவான். அப்படி துறக்க மாட்டேன் சந்தர்ப்பமாக துறப்பேன். என்ன படம் இது, என்ன நாடகம் இது, என்ன நஜீஸ் இது, என்ன படம் இது? பொன்னூட்டுல செஞ்ச தாலியை நம்ம போய் கட்டுற வெக்கம் இல்லையா? பொன்னூட்டுல செஞ்சு கொடுத்த தாலியை, பொன்னூட்ட நகைய மாப்பிட தாத்தா எடுத்து கொடுக்குறாங்க தட்டுல வச்சு. இவர் அதை கட்டுறாரு. தலவாத்தோடு கிடைச்சிருக்கிற மாப்பா எல்லாருக்கும். சகோதரர்களே, இதெல்லாம் சடங்குகள், அல்லாஹ் விரும்பவில்லை. அங்கே செலவழிக்க கூடாது. ஏனிலே வாழை கலக்கால விரும்பாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய திருமணத்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர், அப்படி அநியாயம் ஹராமும். அதே மாதிரி வீண்விரயம். அல்லாஹ் சொல்றாங்கன்னா என்னைய நீங்க சந்தோஷப்படுத்துங்க, உங்களுக்கு நான் என்ன பிள்ளை தாரேங்கிற முதலாவது எங்க சத்தத்தை காணும். பொம்பளை பிள்ளை சத்தமா சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளை சத்தமா சொல்லுவீங்க. ரெண்டாவது வருது ஆம்பளை பிள்ளை கொடுக்கிறேன். ரொம்ப விரும்பினா என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். 3 பொம்பளை பிள்ளையை பெற்றா சொர்க்கம் வாஜிப் பண்ணாங்க. நம்ம பையன் சொல்றா நீ 3வது கொட்டையை பெற்றா தலாக் வாஜிப் கொடுத்துடலாம். பெற்றாத மவளே 2 போதும், 3வது ஆம்பளை என்னமா சக்தி வச்சிருக்க மாதிரி இல்ல சக்தி வச்சிருக்காரா அவளுக்கு ஏன் மாமலையாக பொம்பளையாக்க? சமீபத்தில் ஒரு முஸ்லீம் அவனை முஸ்லீம் சொல்ல நாவு பூத்து சொல்றது சொல்லிட்டா 3வது பொம்பளை புள்ள பெற்றா தலாக்குண்டானா. அவ செய்யாத துவா இல்லை. கருத்துல கிடைச்சது 3வது பொம்பளை புள்ள. வீட்டுக்கு வந்தாச்சு ஒரே சண்டை. ஏன் 3வது பொம்பளை புள்ளைய பெற்ற? 3வது பொம்பளை புள்ளைய பெற்ற கருத்துல என்ன தெரியுமா? சிக்கத்தா சுத்தத புள்ளைய கொண்டிருப்பான். டாக்டர் ரிப்போர்ட் அந்த சூடு தாங்க எல்லாம் பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வரும். 2 மாசம் இதெல்லாம் மவுத் இல்லையா தோருக்கு? என்ன நம்மளை விட்டு ஆளில் இருக்கிறாங்களா? முஸ்லிம் ஆழத்துல தண்ணி வர்றது ஆச்சரியம். முஸ்லீம்கள் செய்யற அநியாயத்தை நெருப்பு மழை பெய்யும் தோருக்கு. இந்த பச்சிலம் குழந்தை சிக்கல்தான் சுட்டு கொண்டிருக்காங்க. ஏன் பொம்பளை பிள்ளை பட்டே நான் என்ன கேட்கிறேன்? ஏன் பொம்பளை பிள்ளை எப்படி வெறுக்கிறாங்கன்னா பொம்பளை பிள்ளை செலவா ஆம்பளை பிள்ளை வரவா? நிறைய பேர் இப்ப கேட்கிறேன் சொல்லுமா அவனுக்கு எத்தனை வரவு எத்தனை செலவு? 3 வரவு 2 செலவு அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 வரவு 2 செலவுன்னா 3 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை கூட. சகோதரர்களே, சரியத்துடைய பார்வையில பொம்பளை புள்ள செலவு இல்லை, ஆம்பளை புள்ள வரவு இல்லை. பாருங்க, ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா எத்தனை ஆண்டு கொடுக்கணும்? ஆக்கிக்கா 2 பொம்பளை பிள்ளை படிச்சா ஆரம்பத்தில் செலவிட்டு வச்சானே 2 ஆடு கொடுக்க வச்சுட்டானே. சரி, இப்ப ரிக்கார்டு நடக்குது இல்லையா? யாரு மாறு கொடுக்கணும்? மாப்பிள்ள. அப்ப யாரு செலவு யாரு வரவு? சரி, எவ்வளவு கொடுக்கணும்? 101 ரூபா 1001 ரூபா எனக்கா இல்லையா? 1000 ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா கொடுக்குறாங்க. மகர் கூடாது. 100 ரூபா எம்எல்ஏ போட்டுட்டு மாப்பிள்ள ஓடுறா. எங்கடா ஒரு நல்ல நேரம் முடியும்னால விஷயம் 1 ரூபா வேணுமா? 1 ரூபா 101 ரூபா 1001 ரூபா இல்ல எவ்வளவு முடியுமோ கொடுங்க. மூத்தா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகரை முடிச்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகருக்கு மூத்தா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் 18 லட்சம் ரூபாய். எவ்வளவு முடியுமா கொடுங்க, உங்க பஞ்சாதி கொடுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன பொய்யன்னு கேட்டேன், எவ்வளவு? 2 லட்சம். சரியான சந்தோஷம், மாஷா அல்லாஹ். என்ன 2 லட்சம் கொடுத்து மகர் கொடுத்து நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், நினைச்ச விவரமா கேட்பான். கேட்டா என்ன செக்கு குடிக்கணுமான்னு கேட்டான். நாசமா போச்சுடா, யாருடா செக்கு கொடுக்காதடா, இது வேணாண்டா. இல்ல தெரிஞ்ச செக்கு தான் நான் யூஸ் பண்றோம், பெரிய டாட்டா பொருளா இருக்கு, ஒரு செக்கோட எனக்கு டீல் பண்ணுவார். நாசமையாரே செக்கு கொடுத்தா பரவாயில்ல, செக்கு பம்பாயினா கல்யாணமும் பம்பாயும். செக்கு பாஸ் ஆகினா ஆச்சரியம், செக்கு பாஸ் ஆகினா தான் இன்னைக்கு ஆச்சரியம், பம்பாயினா ஆச்சரியம் இல்லை. அதுக்கு ரிட்டர்ன் இல்லை, பம்பு. ஒரு கண்ணியமான பேரு, ஒரு சஹாபியோட ஊர்ல, அதாவது ஒரு ஆட்டு சில 7 வீட்டுக்கு போயிட்டு அவர்த வீட்டுக்கே அது வந்துட்டான். அதெல்லாம் இப்ப நம்ம கூட்டுற செக் எப்படி இருக்குன்னா, கொழும்புல இருந்து அமிதாப்ல போயிட்டு அஜேந்திரம் போயிட்டு அடன் போயிட்டு அப்படி டப்னா போயிட்டு திரும்ப இவனுக்கே வந்து சேர்த்துது. ஏன்னா அதுதான் அதுக்கு தகுதி செக்கு சுத்தது, ஆட்டுகளை சுத்தின மாதிரி. இப்ப நான் கேட்டேன், செக்கா வேணாண்டா, இருக்கிற கூட அந்த செக்கு பம்பாய் நான் கல்யாணம் பம்பாய், அந்த கல்யாணம் பாத்திராயும் ஏதாவது தெரியாது சொல்லு. அப்ப மகர் கொடுக்கணும் யாரு? மாப்பிள்ள. சரி, வலிமா யாரு கொடுப்போம் சொல்லுங்களேன்? மாப்பிள்ள. வலிமை கொடுக்கணும் மாப்பிள்ளை. அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சுட்டா அவளுக்கு வீடு, அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கு உறுதுணைகள், நகைநட்டுகள். அது மாத்திரமல்ல, குழந்தை கிடைத்து விட்டாள். அவள் சொல்லுகிறாள், நான் குழந்தைக்கு பால் குடிப்பாட்ட மாட்டேன் என்று அவள் சொன்னால் அல்லாஹ் சொல்றான், ஒரு செவிலிச்சாலை உண்டாக்கி பால் குடிப்பாட்டி அவளுக்கு காத்து மாப்பிள்ளை கொடுப்போம். நாம் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவது கூட அவள் கடமை கிடையாது. வீடு நம்ம கொடுக்கணும், நகை நம்ம கொடுக்கணும், வாகனம் நம்ம கொடுக்கணும், எல்லாம் நாம கொடுக்கணும். அப்ப எப்படி பொம்பளை புள்ள தலைவாசி? இப்ப சொல்றேன், பொம்பளை புள்ள என்ன தலைவாசி? மகர் இல்ல, வலிமா இல்ல, சாப்பாடு ஒண்ணுமே இல்ல. அப்ப பொம்பளை புள்ள தானே வரவு, ஆம்பளை புள்ள தானே செலவு. சொல்லுவார், எனக்கு 3 ஆம்பளை புள்ள, இவருக்கு 3 ஆம்பளை பிள்ளையா, நான் நீட்டியும் படுப்பேன் நிமிந்தும் படுப்பேன், என்ன கேட்ட யாரும் இல்லை. ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல்லாட்டி நீட்டி படுக்க விட மாட்டான், நிமிந்து படுக்க விட மாட்டான், சுருங்கி படுக்க விட மாட்டான். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றவெல்லாம் நல்லா தான் இருக்கான். இந்த ஆம்பளை பிள்ளைய பெற்ற படுற பாடுறதே ஆகலாம். அப்படி கேள்வி. அதனால அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் இருக்குதே பொம்பளை பிள்ளை, பிறகு 2வது ஆம்பளை பிள்ளை, பிறகு 2ஐயும் கொடுப்பான். ஆம்பளை பொம்பளை கத்து கொடுப்பான், அப்படி இல்லைன்னா ஆம்பளையாவே கொடுப்பான், அல்ல பொம்பளையா கொடுப்பான். மயஜாலு மயேஷா அக்கீமா, என்னோட ரொம்ப விளையாண்டியா அக்கீமா, மலடியாக்கி வேணும், மலடியாக்கு வேணுமா. உலகமே செய்தாலும் குழந்தை கிடைக்காது. உலகத்தால் முடியுமா குழந்தை செய்ய? 3 இருட்டுக்குள்ள கண் அந்த இடத்துல, காடு இடத்துல, நாக்கல் இடத்துல, கிட்னி அந்த இடத்துல, கிட்னி உள்ளுக்கு, கண்ணு இதெல்லாம் வெளியே. நல்ல நேரம் அல்ல கிட்னியை வெளியே வச்சு படைத்தரவே இல்லை. சும்மா சரி, கிட்னி எல்லாம் வெளியே வச்சு படைச்சிட்டான். ராதைக்கு தூங்கி எழுமினா கிட்னி இருக்காது, கரண்டில் போயிடுவாருங்க. அல்லாக்கு தெரியும், அதான் உள்ள வச்சு படைச்சான். 3 இருத்துக்குள்ள அல்லா படைச்சானே. நான் சும்மா கேட்கிறேன், அவரு துசையில ஒரு பிளாக் போர்ட்ல யாரையே வரைஞ்சி கண்ணை மட்டும் வரைய மாட்டான். போட்டி என்ன? கண்ணை கட்டிக்கிட்டு போய் யானைக்கு சரியா கண்ணை வைக்கணும். யானை மூஞ்சில கண்ணை வைக்கலாம், பாத்துருக்கீங்களா? வால்ல போய் கண்ணை வச்சுட்டு திறந்து பார்த்தா வால்ல, யானை வால்ல கண்ணு, கால்ல கண்ணு, பௌத்துல கண்ணு. ஒரு இருட்டுக்குள்ள கண்ணையே வைக்க முடியல. அல்லா 3 இருட்டுக்குள்ள எப்படி படுத்துருக்கான் சொல்லுங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் நம்மட இல்லற வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவான். அல்லாஹ்வை கோவிச்சா நம்மட இல்லற வாழ்க்கை கசக்கும். நிம்மதி இருக்காது, கொண்டாட்டி எரிச்சல் ஆயிடுவான், பிள்ளைங்க எரிச்சல் ஆயிடும். நிம்மதியை தேடுவான். வீட்டுக்குள்ள ஏசி, வாகனத்துக்குள்ள ஏசி, வீட்டுக்குள்ள ஸ்விமிங் பூல், வீட்டுக்குள்ள எல்லா டேங்கும் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. போற நுவரலியால போயிட்டு கொஞ்சம் அங்கேயாவது கூழ்ல இருந்து கொண்டாடி கூழ் ஆகுது. நுவரலியா பாக்கல சண்டை, அக்கல பாக்கல சண்டை, சீகிரியா சரி கந்தைக்கு மேல ஏற்றி ஏதாவது உலகத்தை காட்டி இவன் மனத்தை மாத்தோடு சீகிரியா கந்தைக்கு மேல இருந்தா அங்கேயும் சண்டை. தள்ளி விழுப்பாங்க, ஒன்ன கதவு பாருங்க, சீகிரியா கந்தைக்கு மேல சண்டை போகிறாங்க. என்னடா இது, எங்கடா நிம்மதி இருக்கியா? சரி தூக்கு போ, தெய்வர தூக்கு போனா கொஞ்சம் வித்தியாசமா காட்டி கேட்டி கொஞ்சம் அதிகமா தெய்வர தூக்கு போனா தெய்வர தூக்குல சண்டை. ஒண்ணு மாதிரி ஏன் ஒன்று இருப்பாருன்னா, ஒன்ன மாதிரி ஒன்று அங்க இருப்பாருன்னா, தெய்வ சூழ சண்டை அக்களை பார்க்கிற சண்டை சீக்கிரியா கண்ணுக்கு மேல சண்டை என்ன நிம்மதி நிம்மதியா தேடி போற நிம்மதியா தேடி வீட்டுக்குள்ள பட்டமும் சினிமாவும் வீட்டுக்குள்ள டான்ஸும் பாட்டும் வீட்டுக்குள்ள ஹராம் வீட்டுக்குள்ள குரான் இல்லை வீட்டுக்குள்ள பக்ரா இல்லை வீட்டுக்குள்ள வாக்கியா இல்லை ஹராம் நிம்மதி எங்க இருக்க போகுது நிம்மதி எங்க இருக்க போகுது நிம்மதி எல்லாம் எங்க வச்சிருக்கான் முல்லா சாவியை தேடினாரு வெளிச்சத்துல வெளியில முல்லா சாவியை தேடுறாரு ஒருத்த வந்து முல்லா என்ன தேடுங்க சாவியப்பா தேடி 10 பேர் தேடியாச்சு சாவியை காணும் 11வது வந்தானா என்ன முல்லா தேடுறீங்க சாவியை காணப்பா இந்த 10 பேர் ஆமா சரி இந்த சாவியை எங்க தொலைச்சிங்க இந்த சாவியை என் வீட்டுக்குள்ள தொலைஞ்சிச்சு வீட்டு அறையில காணா போச்சு வீட்டுல காணா போன சாவியை ரோட்ல தேடுங்க இல்ல தம்பி வீடு கொஞ்சம் இருட்டா இருக்கு வெளியில கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு அதனால நான் வெளிச்சத்துல தேடுறேன் சகோதரர் கியாமத் வரைக்கும் முல்லாக்கு சாவி கிடைக்க எங்கே சாவியை தேடுறாரோ அங்கே சாவி இல்ல எங்க சாவி இருக்கோ அங்க சாவியை தேடல இந்த உம்மத் எங்க நிம்மதியை தேடுவோம் அங்க நிம்மதி இல்ல எங்க நிம்மதி இருக்கோ அங்க தேடல அங்க தேடல நிம்மதி மஸ்ஜித்ல இருக்கு நிம்மதி குர்ஆன்ல இருக்கு நிம்மதி அல்லாஹ் சந்தோஷப்பட்டு இருக்குது வீடோட சரியத்தோட அல்லாஹ்க்கு பயந்து வீட்டுடைய சூழலை செய்யும் பொழுது கணவன் மனைவி நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான் உங்களை நிம்மதியை பறிச்சிருவான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் சந்தித்த சமீபத்திலே அவருக்கு என்ன தெரியுமா நோய் இரவு 3:30 மணிக்கு எழுப்பி போய் வாரத்துக்கு அடியில பூந்து ரெப்பேர் பண்ணுவாங்க பாருங்க பெரும் கோடீஸ்வரர் என்ன நோய் ராவு 3:30 மணிக்கு எழுப்பி போயிட்டு வேனுக்கு அடியில போயிட்டு ஆணிடுறான் எல்லாமே இருக்கு நிம்மதி தூக்கம் இல்லை அல்லாஹ்வோட விளையாடவாடா சகோதரர் அல்லாஹ்வோட விளையாடவா நம்ம ஒண்ணும் கொண்டாடல நம்ம ஒண்ணும் கொண்டு போகல அல்லாஹ் தந்தா இடையில இடையில தந்தா அல்லாஹ் வாகனத்தை அல்லாஹ் தந்தா வீட்டை அல்லாஹ் தந்தா மனைவி அல்லாஹ் தந்தா உடலை அல்லாஹ் தந்தா பணத்தை அல்லாஹ் தந்தா அல்லாஹ் தந்த பணத்தை அல்லாஹ்க்கு மால் செஞ்சா சந்தோஷப்படுவானா ஆகையா சகோதரர்களே என்னாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவோம் மாஷா அல்லாஹ் சாதாரண குடிச வீடு பிளேன் டீ டீ ஒரு ரோஸ் பான் நிம்மதியா போகும் பெரிய வீடு எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி ஒரே சண்டை கீரியும் பாம்பும் மாறி அங்க ராஜாவும் ராணியும் மாறிங்க தீன் வந்துருச்சு ராஜாவும் ராணியும் தீன் இல்ல கீரியும் பாம்பும் அத தொம்மஞ்சேரி தெரியும் அறமாய் ஒரே சண்டை கண்ணியமானவர்களே இப்போ திருமண நாள் வந்துச்சு என்ன பண்ணினா சர்ப்ரைஸ் கொடுப்போம் சர்ப்ரைஸ் என்ன செஞ்சா நல்ல ஒரு தாமம் செஞ்சான் கொண்டாடி சொன்னா திருமண நாளைக்கு பாரோடே நான் கலக்குறேன் என்னங்க என்ன சொல்லுங்க என்ன செய்ய போய் அந்த நேரம் பாரு நேரம் வந்துச்சு திருமண நாள் எல்லாம் வந்திருந்தாங்க இப்ப வாழ என்ன செஞ்சீங்க உடனே ஒரு டேப்ல எடுத்தா ஒரு காப்பை போட்டான் 5 லட்சம் பொறுமதியான காப்பு பாரம் இல்ல ரொம்ப பொறுமதி எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லமா எப்படி இருக்கு எப்படி தப்பை நல்லமா சந்தோஷமா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு என்ன தப்பை கொடுத்தானா ஒரு 10 நிமிஷம் இல்ல தப்பை 10 நிமிஷம் இல்ல சந்தோஷம் அவர் சொன்னாரா நல்லதான் இருக்கு ஒரு 4 வீட்டை தாண்டி எங்க கூட்டாளியை சென்று துபாயில இருந்து ஒரு காப்பு வந்திருக்கிறா 10 லட்சம் இது என்ன காப்புண்டானா சகோதரர்களே கல்வி எப்படி வெடிச்சிருக்கும் கல்வி எப்படி சுக்குநூறாக கதறி இருக்கும் நான் சொல்றது உண்மையில நடந்தது இந்த வார்த்தை டிவோர்ஸ்ல இருந்துச்சு வார்த்தை வீணை கொடுங்க அதனால 10-20 வீட்டை தாண்டி மாப்பிள்ள வந்தாரு அங்கிட்டு போறாரு இங்கிட்டு போறாரு என்ன மாதிரி வளமைக்கு மாட்டவா இல்லம்மா நான் நாட்டாம வேலை செய்யணும் இல்லையா சீனி மூட்டைய மாவு மூட்டைய அரிசி மூட்டையை தூக்குறேன் இன்னைக்கு 100 ரூபா தான் கிடைச்சிச்சு அதுதான் கொஞ்சம் வெக்கமா இருக்கு என்னங்க நீங்க இதுக்கு போய் பெருசா 100 ரூபா கிடைச்சிட்டு வாங்க ஒரு ரத்த பான் வாங்குங்க ஒரு ரத்த பானை கொண்டாங்க ஒரு பிளேண்டிய ஊத்துங்க 2 பேரும் சாப்பிடுவோம் தூங்குவோம் 100 ரூபா கொண்டு போய் பானை வாங்கி பிளேண்டியோட தொட்டு திங்க அந்த 2 பேர் அன்றைய இரவு எப்படி கழிஞ்சிருக்கும் 5 லட்சம் பொறுமதியான காப்பை போட்டானே அந்த 2 பேர் இரவு அன்னைக்கு எப்படி கரைஞ்சிருக்கும் நரகமாக ஒரு வாழ்க்கையில தீனை கொடுக்கல கொஞ்சாதிக்கு தீனை கொடுங்க திருப்தி பட மாட்டான் நீ வசந்த மாளிகை கட்டினாலும் சரி, தாஜ்மஹால் கொண்டு போனாலும் சரி, திருப்தி இருக்காது. எவ்ரிதிங் ஓகே, ஆனா நிம்மதி இருக்க. ஆகையால் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க. மனைவியில் உள்ள மல்லாட கையில, பிள்ளைகள் உள்ள மல்லாட கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்காஹை கபூல் செய்து கொள்வானாக, இந்த மஜ்மாவை கபூல் செய்து கொள்வானாக. இவர்களுக்கு நல்ல சந்ததிகளை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆபில்களை, ஆலிம்களை, தாய்களை, முஸ்தகீன்களை, முஸ்தகீன் வழிகாட்டக்கூடிய இமாம்களை இவர்களுக்கு அல்லாஹ் சந்ததிகளாக கொடுத்தல் கொள்வானாக.